பெரம்பூர்ல இருந்து வரேன். நிர்மலா என் பேரு. இவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க 5 வருஷமா அவங்க ஒரு நிலம் வாங்கியிருந்தாங்களாம். ஒரே பிரச்சனை, பதிவு சொன்னவே முடியல, நெட்டு சண்டையும் சச்சரவுமா, இந்த என்ன ஆக போதும், அவங்களே எடுத்துப்பாங்களோன்னு பயந்து நின்றுருக்காங்க. பாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, நீங்க வாங்க என் கூட, நான் இட்டுன்னு வந்தேன். 15 நாளைக்கு அந்த இடம் பதிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் 9 பேர் வாங்கின அந்த இடத்துல இவங்களுக்கு மட்டும்தான் பதிவாயிருக்குது. கோடா கோடி சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என் பேர் பிரேமலதா. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. எனக்கு கடந்த 3 மாதமாக வயிற்றில் கட்டி இருந்தது, கருப்பு இருந்தது யூட்ரஸில். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு தேங்காய் பரிசுக்கு 2 சின்ன தேங்காய் பரிசுக்கு 2 கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பிள்ளைகளை விட்டு போயிடுவோமோன்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். அப்போ அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு ஐயாட்ட சொன்னேன், இப்படி எனக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பழைப்பனா என்னன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்களை யார் பார்ப்பா, 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை உனக்கு ஒன்றுமே ஆகாதுமா, கர்த்தருடைய கிருபையில் நீ நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வருவேன்னு சொன்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் ஆயிட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என தர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது என்று நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது, நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71:5-6 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே எப்போதும் துதிப்பேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு வீட்டுக்குள்ளால் ஒரு கூட்டம் நடக்கிறது. இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த வீடை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஜனங்கள் மத்தியில் வந்துச்சான். ஒரு பெரிய வல்லமை. வசனம் கரெக்டாக சொல்லுகிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது வந்ததான். இப்போ நீங்கள் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். இன்னைக்கு பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை உங்கள் மேலே இறங்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ வல்லமை இறங்கி நிறைய பேருக்குள்ள அற்புதம் நடக்கிறத அவங்கவுங்க டேஸ்ட் பண்ண உடனடியாக இந்த செய்தி பரவுன உடனே கொஞ்சம் பேர் போய் ரொம்ப வருஷமாக திமிர்வாதமாக கிடக்கிற கை கால் விளங்காத ஒருத்தனை பார்த்து, டேய், நல்ல சான்ஸு, இன்னைக்கு இந்த கப்பர்நகோம் பட்டணத்தில் ஒரு வீட்டில் இயேசுவாமி இருக்கிற மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, வான்னு தூக்கிட்டு வர்றாங்க. அவனால் எழுப்பி கையை பிடிச்சி நடத்தி கூட்டுட்டு வர முடியாது. அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டில் போட்டு தூக்கிட்டு வர்றாங்க. உள்ள வந்தா உள்ளுக்குள்ளால அந்த வியாதியஸ்தனை கொண்டு வர முடியாது. அவனை தூக்கிட்டு வர முடியாது, கட்டில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க முன்னால் கொண்டு போக முடியாது. பயங்கரமான க்ரௌடு. யோசிக்கிறாங்க, எப்படியாவது இன்னைக்கு இவனுடைய இந்த வியாதிக்கு முடிவை வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன்னு சொல்லி இவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த வீட்டினுடைய தட்டோட பிரித்து அந்த தட்டோடு வழியா அந்த திமிர்வாதக்காரன முன்னால இறக்குறாங்க. நல்லா உங்களுக்கு முன்னால விஷுவலைஸா நான் சொல்றேன். இந்த இடத்துல இயேசுவாமி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னா மேல ஓட பிரிச்சு அந்த கட்டில அப்படியே இறக்குறாங்க. கட்டில் மேல அவனை படுக்க வச்சு அந்த கட்டிலோடு அவனை கீழே இறக்குறாங்க. அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வியாதியஸ்தனை கண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க எல்லாருமேலும் ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. ஆண்டவர் அங்க பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். நம்பிக்கையை கண்டு. இப்ப பாருங்க, அந்த வியாதியஸ்தனுக்கு நம்பிக்கை இருக்கு, அவனை கூட்டிட்டு வந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை?
இயேசுவாமி கிட்ட இன்றைக்கி வந்திருக்கிறோம். அவர் மீட்டிங் நடத்துகிறார். அவர் மீட்டிங்கில் அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் இறக்கிறத பார்த்து அந்த வியாதியஸ்தனுக்குள் இருந்த நம்பிக்கையையும் கொண்டு வந்த ஜனங்களுக்குள்ளால விசுவாசத்தை கண்டார். இவனை பார்த்தது மட்டும் இல்லை, அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உன் விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்க மனசை பார்க்கிறார். நீ விரும்பி வந்த காரியம் அவராலே ஆகும் என்று நீங்க நம்புறீங்கன்னா அது ஆகும். ஹல்லேலூயா. அன்னைக்கு விசுவாசத்தோடு கொண்டு வந்து இறக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த திமிர்வாதம் எதன் நிமித்தம் அவனுக்கு வந்தது? இவன் செய்த பாவங்களின் நிமித்தம் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுற கஷ்டம் ஒருவேளை நீ செய்த பாவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மூதாதையருடைய சாபமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை சோதிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விசுவாச சோதனையாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய வியாதிகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து சொன்னாரு, படுக்கை எடுத்து நடந்துட்டுப்போம். அப்படின்னா இவ்வளவு நேரம் இந்த படுக்கை ஒன்றை சுமந்தது, இப்போ இந்த படுக்கையை நீ சுமந்துட்டு உன் வீட்டுக்கு நடந்து போ அப்படின்னார். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போனானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே இன்றைக்கு ஸ்பாட் மிரக்கிள். ஆண்டவர் சொல்றார், என்ன அவன் நம்பிக்கையை பார்க்கிறான். தாவீதுடைய நம்பிக்கையை கண்டு அவன் ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், உன் நம்பிக்கையை பார்த்து உன் வியாதியை குணமாக்க மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். அது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஸ்பாட் மிரக்கள் எல்லாருக்கும் நடக்க, யாருக்கு தெரியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. உனக்குள்ளால விசுவாசம் இருக்கா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உள்ளங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுபுத்திரனை நோக்கி பார்க்கும். அவருடைய இமைகள் அவர்களை அப்படியே சோதிச்சு ஜூம் பண்ணி பார்க்குமா, உள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு. அன்றைக்கு அந்த திமிர்வாத காரணக்குள் இருந்த விசுவாசம், அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்குள் இருந்த விசுவாசம், அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு என்று சொல்லப்படும். அவர் என்று சொல்லவில்லை, அவர்கள். அப்படின்னா வியாதியோட படுத்து கிடந்தவன் மட்டும் இல்லை, அவனை தூக்கிட்டு வந்தவங்களும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, இயேசுவாமி எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, எனக்கு ஒரு நல்லது செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்த்து அப்படியே கடல்ல போய் போடுனா அந்த மலை அப்படியே போய் விழுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்றைக்கு அந்த திமிர்வாத காரணக்குள் இருந்த விசுவாசம், அவனை தூக்கி கொண்டு கூட்டத்திற்கு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி நீங்க வெற்றியோட திரும்பி போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவர் மேல் உங்களுடைய பாரங்களை வைக்கும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். எதிர்நீச்சல் போட்ட தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நம்பிக்கையை கண்டு அற்புதம் செய்த ஆண்டவர், திமிர்வாதக்காரனுடைய அந்த நம்பிக்கையை கண்டு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு நிறைய, நாளைக்கு பிறகு நிறைய பேரனே நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஆமேன். யாரும் இன்னைக்கு டேப்லெட் போட்டு தூங்கவே கூடாது. ஆமேன். மதுபானத்தை குடிச்சிட்டு தூங்கக்கூடாது. இயற்கையாக ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்னைக்கு இலவசமான தூக்கத்தை இன்னிலிருந்து கொடுக்க போகிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன ஏற்பாடு செய்ய போகிறாரா? எந்த காரியத்தில் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் இன்றைக்கி நிம்மதி பெருமிச்சு விட்டு போவீங்க. எப்பா, இன்றைக்கு பிறகுதான் என் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் எடுக்கப்பட்டு இன்னமும் மனசே ரொம்ப லகுவாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட்டேன், நிம்மதியாக தூங்குறேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இன்னைக்கு பறிக்கப்பட்டவங்க சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் உங்கள் இடத்துல பணம் காசு ஒன்றும் கேட்கலை. நம்பிக்கையை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் இன்னைக்கு டெவலப் பண்ணுங்கள். ஒருவேளை இவ்வளவு நாளும் நீங்கள் அவிசுவாசமாய் பேசி இருந்தால்
அவிசுவாசமான எண்ணத்திற்கு உங்களை விட்டு கொடுத்திருந்தா, நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தா, நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தா, நெகட்டிவாகவே காரியங்களை செய்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் அபிஷேகம், அதற்கு பேர் தான் விசுவாசத்தின் அபிஷேகம். சிலர் சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்வாங்க. மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுவாங்க அவனுக்குள்ளால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா அவன் சரியாயிடுவான். நம்ம வேதத்தில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தான் விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நீங்கள் டெவலப் பண்ணி பூஸ்டப் பண்ணி விட்டீங்கன்னா, இன்னைக்கு பிறகு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த புலம்பலுக்கு பதிலாக இன்னைக்கு பிறகு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தோடு கூட புறப்பட்டு போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் அவனுக்கு பூரண சமாதானமாக. இன்னைக்கு ஏன் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணுறான்னா, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற நிம்மதி குலைந்து போகும் பொழுது, குடும்பத்தில் சமாதானம் பறிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் தற்கொலைக்கு நேராக போகிறான். ஒரு மனுஷன் ஏன் டிப்ரெஷனில் போகிறான்னா, அவனுடைய நிம்மதி பறிக்கப்படுகிறது, அவனுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷங்கள் பறிக்கப்படும் பொழுது அவன் ஒரு டிப்ரெஷனுக்கு நேராக, மன அழுத்தத்திற்கு நேராக போகிறான். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகம் பேர் மன அழுத்தத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு மன அழுத்தம். கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அவர்களுக்கிடத்தில் ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி வந்து அவருடைய எதிர்காலம் இருண்டு போய் விடுகிறது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு நிறைய பிள்ளைகளால் அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ முடியவில்லை. அந்த ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த அந்த புனிதமான தாம்பத்திய உறவு கூட இன்றைக்கு நிறைய பேருக்குல்ல. காரணம் என்னென்னா, மன அழுத்தம், anxiety, negative thoughts, அவிசுவாச வார்த்தைகள், புத்தி பேதலிக்கிற நிலைமை, எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை புத்தி பேதலிக்க பண்ணின சம்பவத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உனக்கு டிப்ரெஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அது ரொம்ப முக்கியம். நீ மன அழுத்தத்துக்குள்ள போன காரணம் என்ன? ஏதோ ஒரு பாதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நீ நினைத்து பார்க்காத ஒரு பாதிப்பு, எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பு வாழ்க்கையில் வந்து விட்டது. அதன் நிமித்தம் நிம்மதி போய்விட்டது, சமாதானம் இழந்து விட்டார், நிம்மதியை இழந்து அமைதி குலைந்து வாழ்ந்து பிரயோஜனமில்லை, வாழ்ந்து அர்த்தமில்லை என்று சொல்லி தேவாலயத்திற்கு போகிறதை நிறுத்திவிட்டாய். தேவ பிள்ளைகளோடு உள்ள ஊழியர்களோடு உள்ள உறவை எல்லாம் துண்டித்து விட்டாய். காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவன் உனக்குள்ள அந்த டிப்ரெஷன் ஆவியை கொண்டு வந்து விட்டான். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்தில் நமக்கு சேலஞ்சஸ் வரும், எதிர்ப்புகள் வரும். அதான் சொன்ன எதிர்நீச்சல் போட்ட தாவீது. ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய துணையோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், உலகத்தை ஜெயித்த நான் அந்த காரியத்திலே உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். எப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இழந்து விடுகிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்களுக்குள் இந்த டிப்ரெஷன் ஆவி வந்து அவர்களை பற்றி பிடிக்கிறது. அதன் நிமித்தம் மதுவான கடைகளுக்கு போகிறான். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியுமா? முடியாது. இன்னும் ஆழத்திற்குள்ளே தான் போவான். அதன் நிமித்தம் தேவையில்லாத வேசிகளை தேடி போகிறான். நிம்மதி கிடைத்து விடுமா? இல்லை, அதை விட ஆழத்துக்கு போகிறான். காரணம், அப்படி திரிகிறவர்கள் மரண கொலைக்கு நேராக அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள் என்று தெரியாமலே அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் ஆவி வெளியேறும். வேதம் என்ன சொல்லுகிறது? மேலான ஆண்டவர் உனக்குள்ளே இறங்கும் பொழுது, ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான ஆவிகள் எல்லாம் ஓடி போகுமா? இப்பெல்லாம் டிப்ரெஷனில் விழுந்த பிள்ளைகள், மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள பார்த்து அவன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டால், பிஇ படிச்சிருக்கிறா, எம்இ படிச்சிருக்கா, பிஹெச்டி படிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுகிறத பார்த்துருக்கிற ஒரு பிஹெச்டி, ஒரு டாக்டரேட் வாங்கின பிள்ளை எப்படி புத்தி பேதலிக்கிறவளாய் மாறுகிறாள்? டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் எப்படி வருகிறது? வாழ்க்கையிலே சமாதானத்தை குலைக்கிற சம்பவங்கள் வரும் பொழுது நம்பிக்கை விட்டு போகிறார்கள். இந்த நம்பிக்கை விட்டு போயிடுறாங்க. நம்பிக்கை மட்டும் ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமும், உங்களுக்கு செய்கிற அதிசயமும் அதை பேஸ் பண்ணி தான் செய்வார்.
அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரே நம்பியிருந்தா அவங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பாராம். அப்படின்னா அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலேருந்து நீங்கள் கீழே இறங்கும் பொழுது தான் பிசாசானவன் அவர்களை கவிக்கொள்கிறான். பிசாசானவர்களை பிடித்து கொண்டு அவருடைய எதிர்காலத்தை வீணடிக்கும்படிக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சைக்காட்ரிக் டாக்டர் இடத்துல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. தூக்கம் பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? பைத்தியம் பிடிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான இந்த திரையை கொடுக்கிறாராம். நிறைய பேர் தூங்குவாங்க, கண்கள் மூடி இருக்கும், ஆனால் அவங்களுடைய மைண்டு தூங்காது, அவனுடைய பிரெயின் தூங்காது. ஒரு மனுஷனுடைய மைண்டு தூங்குறதுக்காக, பிரெயின் தூங்குறதுக்காகத்தான் ஆண்டவர் தூக்கம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பிசாசு பறிச்சு போட்டால் அது பெரிய பிளஸ்ஸிங்க. அப்படியே கண்ணை மூடி படுத்த ரெண்டாவது நிமிஷத்தில் அப்படியே ஜெனரேட்டர் ஓடணும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை. இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு இந்த தூக்க மாத்திரையெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு அந்த தூக்க மாத்திரை என்ன பண்ணனா, நம்முடைய சரீரத்தில் உள்ள அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாத்திரை. குணமாக்குறதுக்கு இல்லை, அதுக்கு மருந்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஒருத்த மன அழுத்தத்தில் விழுந்துட்டானா ஒரே மருந்து வேத தியானம். வேற மருந்து கிடையாது. இதுவரைக்கும் உலகத்திலே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலை. அதை குணமாக்க மருந்து கண்டுபிடிக்க முடியலை. அதை நிமித்தம் அவனுடைய எதிர்காலத்தை குறைச்சி அவனை இருட்டறையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி அவனுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, அதுவரைக்கும் நல்ல கிரியேட்டிவ் பவர் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் சப்ரஸ் பண்ணி பிரகாசிக்க வேண்டியவனை அப்படியே அமைக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பு இருக்கும், கையில் பட்டம் இருக்கும், டாக்டரேட் இருக்கும், மெடிசின் முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவர் கூட அந்த அவல நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படக்கூடாது. அதுதான் என் ஆண்டவருடைய ஆசை. படுத்ததுக்கு அப்புறம் கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது, பயமுறுத்துகிற சொப்பனங்கள் வரக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேவ தரிசனங்களை தான் பார்க்கணும். கெட்ட சொப்பனத்தை பார்த்து எழும்பி உட்கார்ந்துட்டு நடராத்தியில் அந்த பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம நடராத்திரியில் சின்ன பிள்ளைகளுக்குள்ளாலேயே பலவீனத்தை கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்குள்ளால உட்கார்ந்து ராத்திரி முழுவதும் சில பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறோம். ஏன் அழுதுன்னு பெற்றோரால் கண்டுபிடிக்க முடியாது. பெற்றோர் அந்த பிள்ளையுடைய காதில் ஒருவேளை எறும்பு போயிருக்குமான்னு உப்பு தண்ணி விட்டு பார்ப்பாங்க, இயர் ட்ராப்ஸ் விடுவாங்க, உள்ள ஏதாவது எறும்பு போயிருக்குமோ, ஏதாவது கடிச்சிருக்குமோ, இல்லை பிள்ளைக்கு வயிற்று வலியா, பிள்ளை குழந்தை சொல்ல தெரியாது, என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது, வயிற்று வலியா கிரேப் வாட்டர் கொடுத்துடலாமா, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் குழந்தை அழுகை நிறுத்தாது. எப்போ நிறுத்தம் தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்குள் இருக்கிற அந்த ஆவியை வெளியேற்றும் பொழுது அந்த பிள்ளை நிம்மதியாக தூங்கும். நிறைய நாள் நடராத்திரியில் அலுவலகத்துக்கு ஃபோன் வரும், சில தாய்மார்கள் அழுவார்கள், ஐயா குழந்தை அழுது அழுது ஏங்குது, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ பயமாக இருக்குது, நான்ஸ்டாப்பாக 3 மணி நேரம் குழந்தை அழுது, எல்லாம் கொடுத்து பார்த்தோம், பால் கொடுத்து பார்த்தாச்சு, விளையாடுறதுக்கு பொருளை கொடுத்து பார்த்தாச்சு, பிள்ளைங்களுக்கு மொபைலை கொடுத்து பார்த்தாச்சு, பிள்ளை அழுகையை நிறுத்தலை, எனக்கு பயமாக இருக்கிறது. உடனடியாக ஒரு சின்ன ஜபம் தான் இந்த ஜபகோபுரத்திலிருந்து போகும். பிள்ளைகள் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷத்தில் அப்படியே ஆகிடும். அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் ஜபம் பண்ணி முடித்த உடனடியாக பிள்ளை அமைதியாக தூங்கிட்டான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்களை கூட இன்னைக்கு பிசாசு விட்டு வைக்கலை, வாலிப பிள்ளைகளை விட்டு வைக்கல, படிக்கிற குழந்தைகளை விட்டு வைக்கல, பிள்ளைகளுக்குள்ளால தேவையில்லாத எண்ணங்களை உள்ள புகுத்துறான், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளை ஏவி விடுகிறான். இன்றைக்கு அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து இன்னைக்கு பிறகு அயர்ந்த நித்திரை ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறாரா? உன்னுடைய சமாதானத்தை பறித்த அந்த சம்பவங்களை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தா அதை நிமித்தம் உன்னுடைய இருதயத்தில் உன் சந்தோஷம் பொங்க பாருங்க. அந்த சந்தோஷத்தில் இனி பல வருஷங்களுடைய ஆயுசு ஓடும். அதை நிமித்தனுடைய மாத்திரைகளை தூக்கி எறிவாய். உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்ரிக் டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்படி வேணால இந்த மாத்திரை சாப்பிடாம இருக்க முடிகிறது, படிப்படியாக தானே நம்ம குறைச்சிருக்கணும், எப்படி ஒரே நாளில் தூக்கி போட்டுட்டு அவனால் இப்போ திருப்பி எப்படி வேலை செய்ய முடிகிறது, அவனால் எப்படி சிஸ்டத்தில் உட்கார முடிகிறது, அவனால் எப்படி ஒரு சயின்டிஸ்டாக மறுபடியும் மாற முடிகிறது, அவனால் எப்படி கல்லூரியில் போய் பாடம் எடுக்க முடிகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமானவைகளை செய்கிற ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள், அவர் உங்களுக்கு செய்வார்.
இலவசமாக தான் இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த கிஃப்டை கொடுக்க போகிறார். ஆண்டவர் காசு வாங்கி கொடுக்க மாட்டார், அவர் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். மகனே ஏன் அழுகிறாய், மகளே ஏன் அழுகிறாய், யாரை தேடி வந்திருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை மகளே, தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாய் மகளே, வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாத சுமையோடு வருகிற தேவனுடைய பிள்ளையே, என்னிடத்தில் வா, நான் உழைப்பார்தல் தருவேன் என்று சொல்லிறே. சுமக்க முடியாத பாவ சுமைகளோடு, சுமக்க முடியாத சாப சுமைகளோடு, சுமக்க முடியாத கடன் சுமைகளோடு என் பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னிடத்தில் வா, உனக்கு இழைப்பார்தல் தருவேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னீரே. கலங்கின கண்கள், உடைந்து போன இருதயம், வாடி போன முகம், என் பிள்ளைகளால் இதுக்கு மேல தாங்க முடியவில்லை ஆண்டவரே. நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, செல்வங்களை இழந்து, ஒன்றுமில்லாத பூஜ்ய நிலைமையிலே என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு ஆபிரகாம் அவருக்கு முன்னால வந்து நீர் நின்ற உடனடியாய் கேட்டார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாத இருக்கிறதே, எனக்கு என்ன தர போறீங்க ஆண்டவரே கேட்டாரே. அதே போல என் பிள்ளைகள், ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன தர போறீங்க ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, நான் வேலை இல்லாத இருக்கிறேனே, வருமானம் இல்லாமல் இருக்கிறேனே, சொந்தமா ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்னத்தை தர போறீங்க ஆண்டவரே, நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே. கேட்ட ஆபிரகாமுக்கு கடற்கரை மணலத்தனையா வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை கொடுத்தாண்டவர். என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்படியே செய்வேன். எதிர் நீச்சல் போட்டு ஜெயிச்ச தாவீதின் மீது நீர் இருந்த அந்த அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல் நீர் வைப்பீராக. என்னை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடைய பிள்ளைகளுக்கு என்னை அவர்கள் நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தை தருவேன், பூரணமான பிள்ளை செல்வத்தை தருவேன், பூரணமான வேலையை கொடுப்பேன், வருமானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. நல்ல நிச்சயத்திற்கு இந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய வச்சு நிறைஞ்ச மனசுல நம்முடைய ஸ்தானாதிபதியாய் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர்,
OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.